அவ எடுக்கிற முடிவெல்லாம் நமக்கு சாதகமாக தாயா இருக்கு இப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்தியா வந்து ரொம்பவே சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கிற மாதிரி தான். இந்த ரஷ்யாவுக்கு விவகாரத்தில் நம்ம இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஜாக்பாட் வந்து அடிச்சிருக்குங்க. இதை கேட்கும்போது நீங்கள் நினைக்கலாம், என்னப்பா நீ பேசுறதெல்லாம் நல்லாவா இருக்கு, நீ பாட்டுக்கு வாயில் வந்து வட சொல்லிட்டு இருக்க, ரஷ்யாவுக்கு விவகாரத்தில் இந்தியாவுக்கு என்னப்பா ஜாக்பாட் அடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்கலாம். இன்றைக்கி நம்ம இடையில இதை பற்றி தான் வந்து தெளிவாக வந்து பார்க்க போகிறோம். இதனால இந்தியாவுக்கு என்ன அட்வான்டேஜ், அப்படி என்ன இந்தியாவுக்கு வந்து ஜாக்பாட் அடிக்க போகுது அப்படின்றத தெளிவாக வந்து பார்க்கலாம். நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும், கிட்டத்தட்ட 1.5 மாதம் மேலமாக ரஷ்யா வந்து உக்ரைன் மேலே ஒரு மிகப்பெரிய தாக்குதல் வந்து நடத்திட்டு வந்துருக்கு. இதனால உக்ரைனில் பல இடங்கள் வந்து சேதமாகியிருக்கு. உலக நாடுகளும் ரஷ்யா மேலே ஒரு மிகப்பெரிய பொருளாதார தடை வந்து விதிச்சு வந்துருக்காங்க. இப்போ இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு மிகப்பெரிய லெவலில் உலக நாடுகளில் கோதுமை தட்டுப்பாடு வர ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கான காரணமே இந்த ரஷ்யா உக்ரைன் கான்ஃப்ளிக் தான். ஏன்னா இந்த ரெண்டு நாடுகள் தான், ரஷ்யாவும் உக்ரைனும் சேர்ந்து தான் நிறைய கோதுமையை வந்து உலக நாடுகளுக்கு வந்து ஏற்றுமதி பண்ணிட்டு வந்தாங்க. மிகப்பெரிய எக்ஸ்போர்ட்டராக வந்து இந்த ரெண்டு நாடுகள் தான் வந்திருந்தாங்க. இந்த ரெண்டு நாடுகளுக்கு நடுவில் எப்போ பிரச்சனை ஆரம்பிச்சிச்சோ அப்போயே வந்து பார்த்தீங்கன்னா கோதுமை ஏற்றுமதி அப்படின்றது ரொம்பவே கம்மியாயிடுச்சு. உலக நாடுகள் நிறைய நாடுகள், எகிப்து, துருக்கி, சீனா இது போன்ற நாடுகள்லாம் இந்த ரெண்டு நாடுகள்கிட்ட இருந்தால் கிட்டத்தட்ட 80% கோதுமையை வந்து வாங்கிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அப்போ இருக்கப்போ இந்த ரெண்டு நாடுகளுக்கும் கான்ஃப்ளிக்ட் வரும்போது, இப்போ ரஷ்யா வந்து உக்ரைன் மேலே தாக்குதல் தொடுத்துறாங்க அப்படின்னா உக்ரைனில் பல இடங்கள், விவசாய இடங்கள்லாம் வந்து ரொம்பவே சேதமடைஞ்சிருச்சு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றுமதி வந்து அதிகமாக வந்து பண்ண முடியல. ரஷ்யானால எதுக்குப்பா ஏற்றுமதி பண்ண முடியலன்னு கேட்டிங்கன்னா ரஷ்யா மேலே விதித்த பொருளாதார தடைகள் தான். ஏன்னா மேற்கத்திய நாடுகள் எல்லா நாடுகளுமே வந்து ரஷ்யா மேலே பொருளாதார தடைகள் வந்து விதிச்சிட்டாங்க. அதனால அவங்களாலையும் வந்து கோதுமையை அதிகமாக வந்து ஏற்றுமதி பண்ண முடியல. சரி, இதெல்லாம் விடுப்பா, இதனால் இந்தியாவுக்கு என்ன அட்வான்டேஜ்னு கேட்டிங்கன்னா, நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும், இந்தியா வந்து மிகப்பெரிய லெவலில் கோதுமையை நம்ம வந்து ப்ரொடக்ஷன் வந்து பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். ஒரு உலகத்திலே ஒரு மிகப்பெரிய நாடாக கோதுமையை வந்து நம்ம நாட்டில் வந்து ப்ரொடக்ஷன் வந்து பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் ஏற்றுமதி அப்படின்னு வரும்போது நம்ம நாடு வந்து அந்தளவுக்கு வந்து ஏற்றுமதிலாம் வந்து பண்ணுறதில்ல. 2019 வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இம்ப்ரூவ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ இந்த சமயத்தில் என்ன இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, எகிப்துக்கிட்டேருந்து நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய ஜாக்பாட் வந்து கிடச்சிருக்குங்க. எகிப்துக்கு நம்ம இந்தியா வந்து கிட்டத்தட்ட 1,000,000 மெட்ரிக் டன் கோதுமைகளை ஏற்றுமதி செய்ய போகிறோம் அப்படின்ற ஒரு குட் நியூஸ் வந்து நமக்கு வந்து வந்திருக்கு. இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட காமர்ஸ் மினிஸ்டர் வந்து ரொம்பவே சந்தோஷத்தோடு வந்து தெரிவிச்சிருக்காரு. நம்ம இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு பாசிட்டிவாக வந்து போயிட்டுருக்கு இந்த ரஷ்யாவுக்கு விவகாரத்தில், இந்த இடத்துல உலக நாடுகளுக்கு என்ன டிமாண்ட் அப்படின்றத தெரிஞ்சு நம்ம இந்தியா வந்து இதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்தியாவோட காமர்ஸ் மினிஸ்டர் வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து உண்மையில் ரொம்ப பெரிய விஷயங்க. இதை நினைக்கல, இது என்னப்பா பெரிய விஷயம், எக்ஸ்போர்ட் பண்ணுறதுலாம் பெரிய விஷயமானு கேட்டிங்கன்னா, இது வந்து சாதாரணமாக நம்ம இந்தியா வந்து எக்ஸ்போர்ட் பண்ணலை. எகிப்தில் உள்ள ஆஃபீஸர்ஸ் எல்லாமே நம்ம இந்தியாவுக்கு வந்து பார்த்து, நம்ம பஞ்சாப், உத்தரப்பிரதேஷ் இது போன்ற இடங்கள்லாம் வந்து போய் கோதுமை கிடங்குகள், தானிய கிடங்குகள்லாம் வந்து பார்த்துட்டு நம்மளோட கோதுமை எல்லாமே வந்து குவாலிட்டியாக இருக்கா, நம்ம நாட்டில் வந்து இருக்கிறது எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு தான் இதுக்கான அப்ரூவலே வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது நாங்கள் உங்ககிட்ட இருந்தும் கோதுமை வாங்குறதுக்கு தயாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்தியாவையும் அந்த லிஸ்ட்டில் வந்து சேர்த்துருக்காங்க அப்படின்றப்ப இது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயமாக வந்து பார்க்கப்படுது. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த எகிப்தோடு வந்து நம்ம வந்து அப்படியே ஃபுல் ஸ்டாப் வைக்காமல் அடுத்து வந்து துருக்கி, சீனா, யார் யார் வந்து ரஷ்யா உக்ரைன் கிட்டேருந்து கோதுமைகளை வந்து வாங்கிட்டு வந்தாங்களோ அந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டாக நம்ம இந்தியா வந்து இருக்கணும் அப்படின்றது தான் நம்மளோட கருத்தாக வந்திருக்கு. ஏன்னா உக்ரைனை பொறுத்த வரைக்கும் என்ன கருத்து சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களோட விவசாய நிலங்கள் எல்லாத்தையுமே வந்து ரஷ்யா வந்து அழிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட 1 வருஷம் 2 வருஷத்துக்கு மேலே வந்து முதலவுக்கு நாங்கள் விவசாயத்துறையில் ஏற்றுமதி பண்ண மாதிரி பண்ண முடியுமான்னு தெரியல அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா வந்து ரீப்ளேஸ் பண்ணப்படும் அப்படின்ற மாதிரி வந்து எதிர்பார்க்கப்படுது. ஸோ இது மட்டும் இல்லாமல் நம்ம இந்தியா வந்து இதை தொடர் முயற்சியாக வந்து பண்ணிட்டு இருக்காங்க. துருக்கி இது மாதிரி நிறைய நாடுகளோட ஆஃபீஸர்ஸ்லாம் வந்து பேசி, நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து கோதுமை கொடுக்குறோம், நாங்கள் வந்து ஏற்றுமதி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது அந்த கரெக்டான டிமாண்டை வந்து புரிஞ்சுக்கிட்டு நம்ம இந்திய பொருளாதாரத்தை வந்து உயர்த்துறதுக்கு ஒரு சின்ன மைல்கல்லாம் இந்த விஷயம் வந்து இருக்கும். ஆல்ரெடி நம்ம இந்த ஃபினான்ஷியல் இயரில் வந்து 400 பில்லியன் அளவுக்கு வந்து நம்ம எக்ஸ்போர்ட்ஸை வந்து கிராஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும். ஸோ அப்படி இருக்கும்போது இதுவும் ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவான நியூஸாக வந்து பார்க்கப்படுது. இது மாதிரி அடுத்தடுத்து எந்த இடத்துலலாம் வந்து சான்ஸ் கிடைக்குதோ அந்தந்த இடத்துல நம்ம இந்தியா வந்து பாசிட்டிவான நியூஸை வந்து கொடுக்கணும் அப்படின்றது தான் நம்மளோட கருத்தாக வந்துருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.